ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு அதிமுக மற்றும் திமுக ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா பணிகளில் இறங்கிவிட்டன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பணிகளில் அதிமுக உட்கட்சி பஞ்சாயத்து இரட்டை இலை சின்னத்துக்கான போராட்டம் போன்ற காரணங்களால் மிக மெதுவாக களமிறங்கியது. ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் ஜனவரி 22 அறிவிக்கப்பட்டதால் காங்கிரசுக்காக ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் ஜனவரி 3 ஈரோட்டில் முகாமிட்டனர். இப்படி தேர்தல் பணிகளில் திமுக முந்திக் கொண்டாலும் கிளைமேக்ஸில் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதில் அதிமுக முந்திக் கொண்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள 228,408 வாக்காளர்களில் 200,000 வாக்காளர்களுக்கு விட்டமின் பா கொடுக்க திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு கொடுப்பது, அதிமுக எவ்வளவு கொடுக்க போகிறது என்பதை கடந்த 3 திமுகவினர் மோப்பம் பிடித்து வந்தனர். இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தில் உறுதியாக வாக்களிக்கக்கூடிய நபர்களை மட்டும் கணக்கெடுத்து 115,000 வாக்காளர்களுக்கு தலா 2,000 கொடுக்க முடிவு செய்தார். நேற்று முன்தினம் பிப்ரவரி 20 இரவு பதிவு எண் 9 முடியக்கூடிய டெம்போ டிராவலர் வேனில் அதிமுகவுக்கான நிதி 25 ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அனுப்பி வைத்தனர். இதை மோப்பம் பிடித்த போலீசார் பிப்ரவரி 20 இரவு முதல் பிப்ரவரி 21 காலை வரையில் சல்லடை போட்டு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. டெம்போவில் வந்த பணத்தை பாதுகாப்பாக பெற்றுக்கொண்ட அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்கள் பிப்ரவரி 21 மாலை 7 முதல் ஓட்டுக்கு 2,000 என விநியோகம் செய்துவிட்டனர். கடைசி நாள் அன்று அந்தந்த பூத் பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சிட்டிங் MLAக்கள், மாவட்ட செயலாளர்களை கூடுதலாக 1,000 கொடுக்க சொல்லியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்த தகவல் ஈரோட்டில் இன்று 2 தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அமைச்சரும் முதல்வர் மகனுமான உதயநிதிக்கு தெரிந்ததும் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் ஆலோசனை செய்துள்ளார். திமுக தலைமை 200,000 வாக்காளர்களுக்கு முதல் கட்டமாக 3,000 இரண்டாவது கட்டமாக 1,000 விநியோகம் செய்ய முடிவு செய்துள்ளது. அதன்படியே இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் அதிகாலை 5 முதல் திமுகவினர் வீடு வீடாக சென்றனர். அந்தந்த பகுதிகளில் இருக்கும் லோக்கல் பொறுப்பாளர்கள், வெளி மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 3-5 பேர் சென்றனர். அந்த பகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியல், பூத் ஸ்லிப் உள்ளிட்டவற்றோடு ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸ் ஆகியவற்றை சில நிமிடங்களில் ஒப்பிட்டு எத்தனை ஓட்டு இருக்கிறதோ ஒரு ஓட்டுக்கு 3,000 வீதம் பட்டுவாடா செய்து முடித்துவிட்டார்கள். லோக்கல் திமுக பொறுப்பாளர்களை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு தெரியும் என்பதால் திமுகவினரை பெயர் சொல்லி வரவேற்றிருக்கிறார்கள். பிப்ரவரி 2 முதல் பந்தலுக்கு வந்து இருந்துவிட்டு செல்வதற்கு தினமும் 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் என்று தொடர்ந்து கொடுத்து வருவதால் வாக்காளர்களுக்கு திமுக பொறுப்பாளர்களை நன்கு தெரிகிறது. அதிமுக நேற்று இரவு கொடுத்துவிட்ட நிலையில் இன்று அதிகாலை திமுக கொடுக்கும் தகவல் அந்தந்த பகுதிகளில் நேற்று இரவே தெரியப்படுத்தப்பட்டது. அதனால் இன்று அதிகாலை 5 வாசலில் ஒரு விளக்கை போட்டுக்கொண்டு ஈரோடு வாக்காளர்கள் காத்திருந்தனர். பல இடங்களில் பணம் கொடுக்க வந்த திமுகவினருக்கு டீ போட்டு கொடுத்து உபசரித்திருக்கிறார்கள். தினம் தினம் கொடுக்கும் பணத்தை தவிர தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்குக்கு பணம் என்று பார்த்தால் நேற்று அதிமுக 2,000 ரூபாய், இன்று திமுக 3,000 ரூபாயாக ஒரு ஓட்டுக்கு 5,000 போய் சேர்ந்திருக்கிறது. இரண்டு கட்சிகளுமே அடுத்த பட்டுவாடாவை 25 கொடுக்க திட்டமிட்டுள்ளது. இதையும் தாண்டி தொகுதியில் உள்ள சுமார் 70,000 குடும்பங்களில் 60,000 குடும்பத்தினருக்கு குடும்பத் தலைவருக்கு ஒரு பரிசும் குடும்பத் தலைவிக்கு ஒரு பரிசும் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக சொல்கிறார்கள் திமுக பூத் பொறுப்பாளர்கள். நேற்று இரவு அதிமுக பணம் கொடுக்கும் தகவல் முழுமையாக தெரிந்தும் திமுகவினர் அதை தடுக்கவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அதே போல இன்று அதிகாலை திமுகவினர் பணம் கொடுக்கும்போது அதிமுகவினர் எந்த தலையீடும் செய்யவில்லை. இதுதான் ஈரோடு கிழக்கு தொகுதியின் பெரும்பாலான பகுதி நிலவரம். இரு நாடுகளுக்கு இடையே போடப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இந்த விஷயத்தில் எழுதப்படாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.